Hello students, this is IQBAL. Exercise 3.5 la nama 4th sum paakaporam. Idu romba easy ana sum da. First nama enna pananum appadina idha nama thanithaniya eduthu nama factorize panni vechittu adukapram idu idu idukku nama ad apply panni kandupidikka porom. Seriya? Romba easy da. Ipo first nama x equal to enna kuduthirukanga eduthukom. X equal to a square plus 3a minus 4 by 3a square minus 3. Okay. So, this factorize panna porom. Multiply panna minus 4 varano, add panna 3 varano. Inga minus 1 dhaave, plus into minus tha minus varano. Okay. Va? Apana subtraction panni paakanuma. 4 ebdi pirikala, 1 into 4 nu pirikala. 4 la 1 pochina 3 vandirichi. Appa idha, idhukana factors. இங்க a ஸ்கொயர் பக்கத்துல நம்பர்ஸ் எதுவும் இல்ல அப்படினா நம்ம டைரக்டாவே எழுதிடலாம்னு சொல்லிருக்கேன் அப்ப எப்படி எழுதலாம் a plus 4 a minus 1 a plus 4 into a minus 1 டினாமினேட்டர்ல பாத்தீங்கன்னா ரெண்டுலயே 3 வந்து காமனா இருக்கா 3 ஐ வெளிய எடுத்துருங்க அப்பனா 3 ஆல டிவைட் பண்ணனும் அப்ப a ஸ்கொயர் இங்க 3 by 3 1 ஓகேவா சரி அப்ப இங்க a plus 4 into a minus 1 by the 3 அப்படியே இருக்கட்டும் இது எப்படி பிரிக்கலாம் a square minus b square formula நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம் நடுவுல மைனஸ் வந்துச்சுனா இந்த மாதிரி இரண்டு நம்பர் இருக்கு நடுவுல மைனஸ் வந்துச்சுனா எப்படி போடலாம் நடுவுல ப்ளஸ் போட்டு ஒரு தடவை மைனஸ் போட்டு ஒரு தடவை அப்ப இந்த 1 வந்து நம்ம 1 square எடுத்தாலும் வேல்யூ மாறாத இல்ல அப்ப a square minus 1 square அப்படிங்கற மாதிரி எடுத்துக்கிட்டீனா a plus 1 into a minus 1 அப்ப இந்த a minus 1 a minus 1 கேன்சல் ஆயிடுச்சு இப்போ நமக்கு x வந்து இந்த மாதிரி கிடைச்சிருக்கு a plus 4 by 3 into a plus 1 இப்போ x கண்டுபிடிச்சாச்சு நம்ம அதே மாதிரி நம்ம y கண்டுபிடிக்கணும் ஓகேவா y என்ன இருக்குங்க a square plus 2a minus 8 divided by 2a square minus 2a minus 4 இங்க பாத்தீங்கன்னா இங்க 2 எல்லாத்துலயுமே காமனா இருக்கா அப்ப 2 வ நம்ம கண்டிப்பா வெளிய எடுத்தாகணும் அப்போ a square plus 2a minus 8 by இங்க 2 வ நீங்க வெளிய எடுத்துட்டீங்கன்னா a square minus a minus 2 2 டிவைட் பண்றோம் அப்ப 2 2 கேன்சல் இங்கேயும் 2 2 கேன்சல் இங்க 4 ல 2 டைம்ஸ் 2 இருக்கும் அவ்வளவுதான் சோ இத ஃபேக்டரைஸ் பண்ண போறோம் மல்டிப்ளை பண்ணா minus 8 வரணும் மல்டிப்ளை பண்ணா minus 8 வரணும் add panna 2 varano inga minus irundave enna solirken plus into minus tha minus solirkena appo subtraction panni paakanum appo 8 vandu namo eppadi la pirikalam 1 into 8 8 la 1 pochina 7 da varudhu appo idu kedaiyadhu 2 4s are 8 vandirchu parunga 4 la 2 pochina 2 inga plus nala periya number plus la sir number minus la inga a square pakkathula number endu illadanal namo straight ave ezhudiralam a plus 4 a minus 2 a plus 4 into a minus 2 by 2 into இங்க multiply பண்ணா minus 2 வரணும் add பண்ணா minus 1 வரணும் multiply பண்ணா minus 2 add பண்ணா minus 1 இங்க minus 1 தான் ஒரு நம்பர் பாசிட்டிவ் ஒரு நம்பர் நெகட்டிவ் அப்போ 2 எப்படி பிரிக்கலாம் 1 into 2 னு பிரிக்கலாமா அப்ப 2 ல 1 போச்சுனா 1 வந்துருச்சு ஆனா இங்க மைனஸ் இருக்கா அப்ப பெரிய நம்பரை மைனஸ்ல போடுங்க சில நம்பரை பிளஸ்ல போடுங்க இங்கேயும் a ஸ்கொயர் பக்கத்துல நம்பர் எதுவும் இல்லையா அப்ப a plus 1 a minus 2 இங்க a minus 2 a minus 2 கேன்சல் ஆயிடுச்சு மிச்சம் நமக்கு என்ன இருக்குன்னா a plus 4 by 2 into a plus 1 இதான் நமக்கு இப்ப இருக்கு சரியா அடுத்த ஸ்டெப் பார்க்க போறோம் இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இதான் கண்டுபிடிக்க சொல்றாங்க சோ அதை எழுதிக்கங்க x ஸ்கொயர் y பவர் மைனஸ் 2 இது எப்படி எழுதலாம்னா x ஸ்கொயர் பை y ஸ்கொயர் அப்படி எழுதிக்கலாம் அதாவது கீழே கொண்டு போனா அந்த பவர் மைனஸ் 2 வந்து என்ன ஆயிடும் பிளஸ் 2 ஆயிடும் அப்ப x ஸ்கொயர் அப்படின்னா இது எல்லாத்தையும் நீங்க ஸ்கொயர் பண்ணணும் இங்க என்ன இருக்கு a பிளஸ் 4 இருக்கா a பிளஸ் 4 அதை ஸ்கொயர் பண்ணுங்க கீழே என்ன இருக்கு 3 இருக்கா 3 ஸ்கொயர் பண்ணுங்க 9 அப்புறம் a plus 1 இருக்கு அதை ஸ்கொயர் பண்ணுங்க a plus 1 ஹோல் ஸ்கொயர்
பை ஒய் ஸ்கொயர்னா நம்ம என்ன பண்ணுறது, இன்ட்டாக போட்டுக்கலாம். இந்த பையில் இருக்க டிவைடில் இருந்தாவே நம்ம என்ன பண்ணலாம், இன்ட்டாக மாற்றி இந்த ஒய்யோட வேல்யூவை நம்ம என்ன பண்ணோம், ரெசிப்ரோக்கலாக எழுதணும். இதுக்கு ஒரு ஸ்டெப் வேஸ்ட் பண்ணாதீங்க, புரியுதா? டிவைடில் இருந்தாவே டிவிஷனை நான் இன்ட்டாக மாற்றிட்டேன், அப்போ பை ஒய் ஸ்கொயர்னு வருமா? அப்போ என்ன பண்ணணுமோ, தலைகீழாக ஸ்கொயர் பண்ணி எழுதணும். இங்கே டூவை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஃபோர், ஏ ப்ளஸ் ஒன்னை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஏ ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர், ஏ ப்ளஸ் ஃபோரை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஏ ப்ளஸ் ஃபோர் ஹோல் ஸ்கொயர். அப்போ இந்த ஏ ப்ளஸ் ஃபோர் ஹோல் ஸ்கொயரும் ஏ ப்ளஸ் ஃபோர் ஹோல் ஸ்கொயரும் கேன்சல், இந்த ஏ ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயரும் இந்த ஏ ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். மிச்சம் மேலே என்ன இருக்குது, ஃபோர், கீழே நைன். தட்ஸ் ஆல் ஆன்சர்.